இன்ஜினியர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரோனானா என்ன, கரோனா வந்து எப்படி டிரான்ஸ்மிஷன் லைனில் அக்கர் ஆகுது, அப்புறம் கரோனாவோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போது கரோனானா என்ன, கரோனா அப்படின்னா இப்போ ஒரு ரெய்னி சீசன் இல்லாட்டி ஒரு குளிர்காலம் மழைக்காலம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிரான்ஸ்மிஷன் லைனோட கண்டக்டரில் வந்து கண்டக்டர் சுற்றி மாய்ஸ்சர்ஸ் எல்லாம் இருக்கும், ஈரப்பதம், அப்புறம் இந்த பறவைகளோட எச்சம் ஏதாவது கண்டக்டர் பக்கத்தில் கண்டக்டரில் இருந்தது அப்படின்னா, இப்போது எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்டர்லேருந்து லீவ் ஆகி அந்த மாய்ஸ்சரோட அடகும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து குவி எதிராக இருக்கட்டும் இல்லை வெளியில் போகிறதா இருக்கட்டும், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதா இருக்கட்டும் இல்லை லீவ் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு ஷார்ப்பான பாயிண்ட்டை தான் தேடும். அந்த ஷார்ப்பான பாயிண்ட் வந்து இன்சுலேட்டர் சைடில் கண்டக்டரையும் இன்சுலேட்டரையும் கப்ளிங் பண்ணுறது, அப்புறம் போல்ட்டு போடுறது, போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறது, அந்த மாதிரி இடத்துலலாம் சின்ன சின்ன ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ்லாம் அந்த ஷார்ப்பான பாயிண்ட்ஸ்லேருந்து லீவ் ஆகும்போது அந்த மாய்ச்சர் அந்த கண்டக்டரை சுற்றி இருக்கும்ல, அந்த மாய்ச்சரோட அந்த எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது ஒரு க்ளோவ் நடக்கும், அந்த க்ளோவ் வந்து ஃபைண்ட் க்ளோ வயலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த க்ளோவோட கலர் வந்து அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம தள்ளி நின்று டிரான்ஸ்மிஷன் லைனில் கரோனா எஃபெக்டை பார்க்கும்போது ஒரு ஒயிட் கலரில் மட்டும்தான் தெரியும். பட் ஆனால் நம்ம பக்கத்தில் போய் பார்த்தா மட்டுமே அந்த ஃபைண்ட் க்ளோ வயலட் நமக்கு தெரியும். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த கரோனா எஃபெக்ட் நடக்கிறதுனால ஒரு பவர் லாஸாக க்ரியேட் பண்ணி விட்டு போயிடும் இந்த கரோனா. அதாவது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இன்சுலேட்டர் சைடில் இப்போ இந்த கரோனா நடக்குது அப்படின்னா அந்த கண்டக்டரை சுற்றி எலக்ட்ரான்ஸ்லாம் க்ளோவ் ஆகும். அப்படி க்ளோவ் ஆகும்போது அந்த கண்டக்டர் வந்து மெல்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி மெல்ட் ஆச்சு அப்படின்னா கண்டக்டரு டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து கட் ஆகிடும். ஸோ இதை நம்ம ரெடியூஸ், இந்த கரோனாவை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் கரோனா ரிங் அப்படின்னு ஒரு ரிங்கை நம்ம யூஸ் பண்ணோம் டிரான்ஸ்மிஷன் லைனில் அந்த இன்சுலேட்டர் சைடில். ஸோ கரோனா ரிங்கு அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ரிங்கில் வந்து எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்டர் வழியாக க்ளோவ் ஆகாமல் இந்த கரோனா ரிங்கோட ஷார்ப் பாயிண்டில் க்ளோவ் ஆகிறதுக்கு தான் அந்த கரோனா ரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கரோனா ரிங் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டக்டர் மெல்ட் ஆகிறத நம்ம தடுக்கலாம். இந்த கரோனா நடக்கிறதுனால ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, கண்டக்டரோட டயமீட்டர் வந்து கரோனா ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கண்டக்டரோட டயமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தது வந்து நார்மல் கரோனா. அடுத்து பார்க்க போகிறது வந்து விஷுவல் கரோனா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த விஷுவல் கரோனா வந்து மழை பெய்யும்போது ரெய்னி சீசன்லாம் நடக்கும். எப்படின்னா, அந்த மழை பெய்யும்போது அந்த மலைத்துளி எல்லாமே கண்டக்டர் மேலே பட்டு ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது அதை சுற்றி லீக்கேஜ் எலக்ட்ரான்ஸு க்ரியேட் ஆகிடும் அந்த மலைத்துளி மேலே. அப்படிங்கும்போது டிரான்ஸ்மிஷனோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மழை பெய்கிற இடத்துல மட்டும் அந்த விஷுவல் கரோனா அக்கறை ஆகிடுது, ஹோல் கண்டக்டர்லேயுமே அக்கறை ஆகிடும். விஷுவல் கரோனா வந்து மேபி நடக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இல்லை. ஸோ எப்போயாவது நடக்கும், அதுவுமே ஹை டென்ஷன் லைனில் தான் நடக்கும், யூஹெச்வி லைனில், அப்புறம் இந்த 750 kV, 1200 kV அந்த மாதிரி ஹை டென்ஷன் லைனில் தான் அந்த மாதிரி விஷுவல் கரோனா நடக்க அதிகமாக சான்சஸ் இருக்குது. மற்றபடி நார்மல் இந்த லோ டென்ஷன் லைன்லலாம் நடக்கிறதுக்கு அது அவ்வளோவா சான்சஸ் கிடையாது. ஸோ கரோனா பற்றி நம்ம ஒரு ஓவர் வியூ பார்த்தாச்சு, நார்மல் கரோனா என்ன, விஷுவல் கரோனா என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலுமே கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் வந்து எப்போயுமே ஹை வோல்டேஜ் சைட்லாம் போயிட்டே இருக்கும், அதாவது என்ன சொல்ல வரேன்னா எலக்ட்ரிக்கல் பேஸ்டாகவே போயிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டுடுறேன். அவ்வளோதான், தேங்க்யூ, பாய்.